வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்புக்குரிய தமிழ் இயல் 1லேருந்து 9 வரை உள்ள அனைத்து பகுதிகளையும் பார்த்து முடிச்சிட்டோம். எல்லாமே இந்த சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ தமிழில் 9th தமிழில் இயல் 1க்குரிய பாடப்பகுதி பார்க்க போகிறோம். அது பார்ட் ஒன்னான திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற பாடப்பகுதியிலேருந்து க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவி மொழி. 2, மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒழிப்பு முறை முயற்சிகளை உருவாக்க தூண்டின. 3, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. 4, இந்தியாவில் பேசப்படும் 4 மொழி குடும்பங்கள், 1 இந்தோ ஆசிய மொழிகள், 2 திராவிட மொழிகள், 3 ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், 4 சீன திபெத்திய மொழிகள். 5, இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று ச. அகத்தியலிங்கம் குறிப்பிடுகிறார். 6, இந்திய நாகரிகம் திராவிட நாகரிகம் என்றும் திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி எனப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7, திராவிடம் எனும் சொல்லை முதலில் குறிப்பிடப்பட்டவர் யாருன்னா குமாரிலப்பட்டர். குறிப்பிட்டவர் வேற, பயன்படுத்தியவர் வேற. திராவிடம் எனும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமாரிலப்பட்டர். கூன்னு வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பயன்படுத்தியவர் காட்வெல். இதை மறக்கக்கூடாது. பயன்படுத்தியவர், இது ஒரு க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க, குரூப் 4 க்வெஸ்சனில் குறிப்பிட்டவர்னு கேட்டு நிறைய பேர் காட்வெல் எழுதியிருப்பாங்க. குறிப்பிட்டவர் குமாரிலப்பட்டர், கூ ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்து, தமிழ் எனும் சொல்லிலிருந்து தான் திராவிடா எனும் சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். 9, ஹீராஸ் பாரதியார் என்பார் இம்மாற்றத்தை தமிழ், தமிழா, தமிழா, திரமிழா, த்ரமிழா, திராவிடா, திராவிடா என்று விளக்குகிறார். இது யார் சொன்னதுன்னா ஹீராஸ் பாரதியார். இதுவும் டெட் க்வெஸ்சனில் கேட்டிருந்தாங்க. 10, அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பார் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன் முதலில் குறிப்பிட்டார். யார் சொன்னார்? அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் தான் சொல்லியிருக்கார். 11, 1816 பேராசிரியர்கள் பாப் ராஸ்க் கிரீம், இதில் இல்லாத ஒரு பேரை கொடுத்து யார் சம்மந்தப்படாதவர் அந்த மாதிரி கேட்பாங்க, முதலானோராலும் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. 12, முதன் முதலில் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் என்பார் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆராய்ந்து அதை தனியொரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தார். சொன்ன முறையே தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அதான் இம்மொழிகள். இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டார். 14, ஹோக்கன் என்பார் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டதோடு ஆரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்றும் கருதினார். மேக்ஸ் முல்லரும் இதே கருத்தை கொண்டிருந்தார். 15, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூலை எழுதியவர் காட்வெல். 16, திராவிட மொழிகளுக்குள் இருக்கும் ஒற்றுமைகளை எடுத்துரைத்தவர் காட்வெல். 17, திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் எனப்படுகின்றன. அது என்னென்ன, எந்தெந்த மொழிகள் அப்படின்னா தமிழ், கன்னடம், மலையாளம், இது மூணும் தென் திராவிட மொழிகள். தெலுங்கு முதலான மொழிகள், தெலுங்கோட சேர்த்து நிறைய மொழிகள் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து நடு திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. வட திராவிட மொழிகளில் மூணு தான் இருக்குது, பிராகுயு, குரூக், மால்தோ. இதை கேட்கலாம். இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்து இது எது வட திராவிட மொழிகள் அல்லாதது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த தனியாக போச்சுக்காங்க. 19, எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் 28 என கூறுவர். 20, சொற்களின் இன்றியமையா பகுதி என்னென்னா வேர்ச்சொல், அடிச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. 22, தமிழ் வடமொழியின் மகள் அன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னவர், இந்த கருத்தை சொன்னவர் யாருன்னா காட்வெல். இதை கேட்கலாம். 22, அடிச்சொல், அந்த அடிச்சொல்லோட திராவிட மொழிகள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது கேட்பாங்க. கண், இது நார்மலாக நம்ம தமிழ் மொழியில் யூஸ் பண்ணுறது, இது எந்த மொழி சொல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். இது நார்மலாக நம்ம தமிழ் சொல்ல யூஸ் பண்ணுறது கண் பார்த்தோன்னே எனக்கு தமிழ் மொழின்னு தெரியும். அதே கண்ணை இதை வந்து ஹன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணுனா இது, இது ரெண்டு சொல்லு என் போட்டு ஹன் அப்படின்னா எப்படின்னா குரூக் அப்படின்னு சொல்கிறாங்க. குரூக்,
தமிழ் நார்மலான கண்ணா கண்ணு ரெண்டு இருக்கு, கண்ணுனா தமிழ் மொழி, இன்னொரு கண் அப்படின்னா குரூக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே இது கண்ணு கண்ணு அப்படின்னா நூல் நூலை ஊழ ஊழ முடிஞ்சாலே அது தெலுங்கு குடகு, தெலுங்குவும் ஊழ முடியுது குடகுவும் ஊழ முடியுது. இப்போ கண்ணு அப்படின்னு ரெண்டு சொல்லி இன் போட்டிருந்தா நார்மலாக கண்ணுக்கு என்னது தமிழ் தமிழ் ரெண்டு மூணு சொல்லி இன் தான், அதை மாற்றி தப்பாக கண்ணு ஊ உகரத்தில் முடிகிறது தெலுங்கு குடகு, ரெண்டு சொல்லி இன் போட்டு தப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா அது தெலுங்கு தெலுங்கு குடகுவாக இருக்கும். அதே இது மூணு சொல்லி இன் போட்டிருந்தாலும் அது மலையாளம் கன்னடமாக இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து கண்ணுன்னா குறுக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து கென், கென்னுனா என்னது, கென்னுன்னா கோழி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கென் மூணு சொல்லி இன், கென்னுன்னா பப்ஜி, கென் அப்போ ஹென்னா பேர்ட்ஸ், பேர்ட் பேர் அந்த மாதிரி வருது இல்லை, பேர்டு ஹென்ன்றது கோழி, கோழி வருது பேர்டு, அப்போ பேர்னு வருது, அப்போ பர்ஜி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கொன், கொன்னா தோடா. அப்போ இது வந்து ஒற்றை கொம்பு, இது ரெட்டை கொம்பு, இது இது ஓ அப்படின்னு வருது இல்லையா, அப்போ அந்த மாதிரி துணைக்கால் வந்திருக்கு, இங்கேயும் துணைக்கால் வந்திருக்கு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ மூணு சொல்லி, இப்போ மூணு சொல்லி இன் நார்மலாக போட்டது தமிழ் மொழி, அதே கண்ணன் வந்திருந்தா குரூக்கு, அதே கண்ணு கண்ணு அந்த மாதிரி ரெண்டு சொல்லி மூணு சொல்லி உகரத்தில் முடிஞ்சிருந்தா தெலுங்கு குடகு, தப்பாக முடிஞ்சிருந்தா உலக தெலுங்கு குடகு. அதே இது மூணு சொல்லி இன் போட்டிருந்தா அது மலையாளம் கன்னடமாக இருக்கும். அதே இது கென்னுன்னா பேர்டு, அப்போ பர்ஜி. கொன் அப்போ துணைக்கால் வந்திருக்கு, இங்கேயும் துணைக்கால் வந்திருக்கு, அப்போ அது ஒற்றை கொம்பு, இது ரெட்டை கொம்பு, இது ஒற்றை கொம்பு ரெண்டு தான், இது துணைக்கால் வந்த ஒற்றை கொம்பு, கோ உகரத்தில் வந்தால் தோடா, ஓ ஓ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எண்ணு பெயரை கொடுத்துருக்காங்க, மூன்றுன்றது மூன்று சாதாரணமாக நம்ம தமிழ் மொழின்னு தெரியும். இதே இது மூணுன்னா மலையாளம், மலையாளத்தில் எப்பவுமே நூ அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க, அப்போ மூணு நியூ நூ அந்த தான் ஒழிப்பாங்க அதிகமாக, அப்போ மூணுனா மலையாளம்னு தெரியுது. மூஜி அப்படின்னா துளு, பார்த்தாலே தெரியுது துளு. அப்போ மூடு தெலுங்கு, மூறு கன்னடம், இதை நினைவு மட்டும் கொஞ்சம் குழப்பமாக ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்து 24, கை விரல்கள் பெண்பால் என்றும் கால் விரல்கள் ஆண்பால் என்றும் வேறுபடுத்தப்படுகின்றன, இது திராவிட ஜெர்மன் மொழிகளில் உள்ளது. திராவிட மொழிகள்லாம் இருக்குது, ஜெர்மன் மொழியிலையும் இந்த பால் வகைகளை பின்பற்றுறாங்க. 21, வாய் வந்து ஆண்பாலையும் மூக்கு பெண்பாலாகவும் கண் வந்து பொதுப்பாலாகவும் கருதப்படுது. 22, கடுவன்னா மந்தி, களிருனா படி பிடின்னு அர்த்தம். 23, வந்தான் அப்படின்றத பகுப்பத உறுப்பிடக்கரமாக எப்படி பொருளாம்னா, உயர்தினை ஆண்பால் படற்கை ஒருமை, இந்த எல்லாத்தையும் குறிக்கிறதா வந்தான். 24, திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுவது தமிழ் மொழி. 25, இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே எழுத அமைந்துள்ளன. தமிழின் பல அடிச்சொற்களின் ஒலி எண்கள் ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறியிருக்கின்றது. சுட்டுப்பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 37, ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்தது தமிழ் மொழி. 38, ஒப்பியல் ஆய்வுனா பிற மொழிகள் தமிழ் மொழியோடு சேர்த்து ஒப்பிட்டு ஆய்வு நடத்தினாங்க, அந்த ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்தது அதுனா தமிழ் மொழி தான். 38, மூல திராவிட மொழியின் பண்புகளை பேணி காப்பதும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதுமான மொழி வந்து தமிழ் மொழி. இதுதான் பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பார்ட் 2ல தமிழ் ஓவியம்ன்ற நூல்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவஸ்டின், தமிழ் ஓவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா ஈரோடு தமிழ் அன்பன். 2, தமிழ் ஓவியம் குறித்த கவிதையில் ஈரோடு தமிழ் அன்பன் என்ன ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க, அது என்னன்னா, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் அப்படின்னு ஈரோடு தமிழ் அன்பன் தமிழ் ஓவியம்ன்ற கவிதை நூலில் சொல்லியிருக்காரு. தமிழ் ஓவியம்ன்றது ஒரு கவிதை நூல். புதுக்கவிதை, கவிதை, ஹைக்யூ, சென்ட்ரியூ, லிமரைக்கு என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர் வந்து ஈரோடு தமிழ் அன்பன். 4, இவரது வணக்கம் வள்ளுவ எனும் கவிதை நூலுக்காக, வணக்கம் வள்ளுவ கவிதை நூல், 2004 சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ஈரோடு தமிழ் அன்பன். 6, தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல், இது யாரோடது, ஈரோடு தமிழன்பனோடது. 6, இவரது கவிதைகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன, இது யாரோட கவிதை, ஈரோடு தமிழன்பனோட கவிதை, இந்த மொழிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. 7, சித்தர் மரபிலே தீ தருக்கும் புதி சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே, இது தமிழோவியம் கவிதையிலிருந்து இருக்கக்கூடிய உசில வரி, இதில் வந்து முக்கியமான வரியாக தெரிஞ்சிச்சு அதனால் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தமிழை வர்ணித்து கூறுற மாதிரி வரிகள் இருந்தால் அதோட நூல் வந்து ஈரோடு தமிழன்பனாகவும் ஈரோடு ஆசிரியர் ஈரோடு தமிழன்பனாகவும் சொல்லியிருந்தான். அதுக்கடுத்து 8, எத்தனை எத்தனை விட்டு விட்டு, இது வந்து இதோட இலக்கண குறிப்பு அடுக்குத் தொடர், ஏந்தி அப்படின்னா வினையச்சம், காலமும்னா முற்றுமை,
முற்றுமை எப்படி வரும் அப்படின்னா உம்ன்ற இதோட முடிஞ்சு வந்திருக்கும், அதான் முற்றுமை. 9 பகுபத உறுப்பிலக்கணம், வளர்ப்பாய் அப்படின்றது எப்படி பிரிக்கலாம்னா வளர் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆய். வளர் வந்து பகுதி, இப் சந்தி, இப் எதிர்கால இடைநிலை, ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. 10 இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும், இது எந்த நூலில் இருக்குன்னா பிங்கள நிகண்டு. 11 யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். பாரதிதாசன் வந்து சொல்லியிருப்பார், அது வந்து உலகம்னு வரும், தமிழ் மொழின்னு சொன்னோம்னா இது பாரதியார் சொல்லும். 12 உலக தாய்மொழி நாள் எதுனா பிப்ரவரி 21, இது கேட்கலாம். 13 தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை சிங்கப்பூர். அடுத்து பார்ட் 2 முடிஞ்சிச்சு, பார்ட் 3 பார்க்கலாம். பார்ட் 3ல தமிழ் விடு தூதுன்ற பாடப்பகுதியிலிருந்து க்வெஸ்சன் ஆன்சர். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், சிற்றிலக்கிய வகைகளுள் தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று தான் தூதுன்ற ஒரு வகை. அந்த தூது வந்து வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்றும் வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. 3 தூது கலிவெண்பாவால் இயற்றப்படுவது, இது க்வெஸ்சனை கேட்டிருக்காங்க, கலிவெண்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 தமிழ் விட தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளது. இது சொக்கநாதர் தான் இதில் கதாநாயகர். 15 தமிழ் விட தூது 268 கன்னிகளை கொண்டது. 6 தமிழ் விட தூதுவை 1930 ஊவேசா முதன் முதலில் பதிப்பித்தார், பதிப்பு தான் செஞ்சிருக்காரு, இதோட ஆசிரியர் அறிந்து கொள்ள இயலவில்லை, அதனால இவர் தமிழ் விட தூதுவை ஊவேசா தான் பதிப்பிச்சிருக்காரு. எப்போ 1930. 8 கன்னினா என்னன்னா இரண்டு கண்களை போல் இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். அதே போல் தமிழில் இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகைதான் கன்னி. அப்ப கன்னி எத்தனை அடிகளை கொண்டு தொடுக்கப்படுவது அப்படின்னா இரண்டு அடிகள், இரண்டு அடிகளை கொண்டு தொடுக்கப்படும் செய்யுள் வகை என்னன்னா கன்னி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்கலாம். அதுக்கடுத்து 9 குரம் பள்ளு அப்படின்றது சிற்றிலக்கிய வகையை குறிக்கும். சிற்றிலக்கிய வகையில் நிறைய 96 வகை இருக்குது, அதில் குரம் பல்லு தூது இந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த குரம் பல்லு வந்து சிற்றிலக்கிய வகைகளை குறிக்கும். இந்த மாதிரி அதில் சின்ன சின்ன குறிப்புகள்லாம் இருக்குது, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மூன்றினம் அப்படின்னா துறை தாளிசை விருத்தம் அப்படின்னு மூன்று இனத்தை சொல்லுவாங்க. திறமெல்லாம் அப்படின்னா சிறப்பெல்லாம் அப்படின்னு அர்த்தம். சிந்தாமணி அப்படின்றது எதை குறிக்குதுன்னா சீவக சிந்தாமணி நூலையும் குறிக்கும், சிதறாத மணி எனும் இரு பொருளையும் குறிக்கும் சிந்தாமணின்றது. சிந்து அப்படின்னா என்னென்னா ஒரு வகை இசைப்பாடல், சிந்துனால இசைப்பாடல் வகையை சேர்ந்தது. முக்குணம் அப்படின்னு எந்தெந்த குணத்தை சொல்கிறாங்கன்னா சத்துவம் ராசசம் தாமசம் அப்படின்னு மூன்று குணங்களை மெயினாக சொல்கிறாங்க. இதில் சத்துவம்ன்றது எப்படி குறிக்கும்னா அமைதி மேன்மை இவற்றை சுற்றும் குணங்களை குறிக்கும். ராசசம் அப்படின்றது என்ன போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம். தாமசம்னா என்னென்னா சோம்பல் தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணமாக இருக்குது. வண்ணங்கள் 5 வண்ணங்கள் எதை சொல்லியிருக்காங்கன்னா வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை, இந்த 5 வண்ணங்கள் தான் மெயினாக சொல்லியிருக்காங்க. ஊனரசம்னா குறையுடைய ரசம், ஊனம்னாலே குறைவு, அப்போ குறையுடைய ரசத்தை தான் ஊனரசம் சொல்கிறாங்க. நவரசம் என்னென்ன வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை, இதை தெரிஞ்சு வச்சுக்கணும், அதனால பார்த்துக்கோங்க. வனப்புனா அழகு. 10 குணம் என்னென்னன்னா செறிவு தெளிவு சமநிலை இன்பம் ஒழுகிசை உதாரம் உய்த்தலில் பொருண்மை காந்தம் வலி சமாதி. இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம குணம்ன்றது மூன்று குணத்தை தான் பார்த்தோம், ஆனால் சிந்தாமணியில் சீவக சிந்தாமணியில் நூலை பற்றி ஒப்புமையை பற்றி சொல்லியிருக்காங்க. சீவக சிந்தாமணியில் 10 குணங்கள் இருக்குது, எங்களுக்கு சாதாரண குணமே 3 குணம் தான், ஆனால் 10 குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இந்த சிந்தாமணி நூலை வந்து பெருமைப்படுத்தி சொல்கிறதா அமைஞ்சிருக்கும், அதனால தான் இதை சொல்லியிருக்காங்க. மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் என்னென்னா வெண்மை செம்மை கருமை பொன்மை பசுமை அப்படின்ற மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள், ஆனால் சிந்தாமணியில் 100 வண்ணங்கள் இருக்கிறதா சொல்லப்படுவாங்க. அதுக்கடுத்து 11 இலக்கண குறிப்புகள். 1 முத்திக்கனி அப்படின்னா என்னென்னா உருவகம் தானே சொல்லியிருக்கேன், முத்திக்கனி அப்போ உவமை வந்து முன்னாடி வரணும், முத்தி கனி அந்த மாதிரி வரும். 2 தெள் அமுது பண்பு தொகை, இதே இது கனிமுத்து அப்படின்னா உருவகம் உவமை தொகை, உவமைனாலே உவமை முன்னாடி வர்றது. 3 குற்றமிலா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். 4 நான்றது ஓரெழுத்து ஒரு மொழி. 5 செவிகள் உணவான அப்படின்னா 4 வேற்றுமை தொகை. 6 சிந்தாமணி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பகுபத உறுப்பிலக்கணம்,
கொள்வார் அப்படின்னா கொள் குட்டல் இவ் குட்டல் ஆர் அதுதான் கொள்வார். கொள்னா பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. உணர்ந்த உணர் கூட்டல் இத்து கூட்டல் இந்து இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. உணர்பகுதி இத் சந்தி இத் இந்தானது விகாரம் இத் இறந்தகால இடைநிலை ஆ பெயரச்ச விகுதி. அடுத்தது 13. ஐம்பெருங்காப்பியங்களை கொண்டு பாடல் வரி வந்தால் ஆசிரியர் கவியோகி சுத்தானந்த பாரதியார். ஐம்பெருங்காப்பியங்களை கொண்டு 4 வரிகள் வரும் அந்த பாடல் வரி. அது நிறையா லென்த்தாக இருக்குன்ற சொல்லலை, அந்த மாதிரி இடையில ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்னு தெரியும், சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி இதெல்லாம் வரும் இல்லையா. அப்போ அந்த காப்பியங்களை கொண்டு ஒரு பாடல் வரி வந்துச்சுன்னா அதோட ஆசிரியர் கவியோகி சுத்தானந்த பாரதியார்னு நம்ம வச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்ட் 4 என்னென்ன, பார்ட் 3 முடிஞ்சிச்சு, பார்ட் 4ல வளரும் செல்வம்ன்ற பாடப்பகுதியிலேருந்து க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இதில் வந்து வளரும் செல்வம்ன்றது தமிழ் எழுத்துக்களை டிரான்ஸ்லேட் பண்ணி, ஆங்கில எழுத்துக்களையும் தமிழ் எழுத்துக்களையும் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன சில இதை கொடுத்துருக்காங்க, அதை சொல்கிறேன். லேப்டாப் அப்படின்னா மடிக்கணினி. 2. சாஃப்ட்வேரோட தமிழ் சொல் என்னென்னா மென்பொருள். 3. ப்ரௌசர் அப்படின்னா உளவி. 4. கிராப் செதுக்கி. 5. கர்சர் ஏவி அல்லது சுட்டி. 6. சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா இணையவெளி. 7. சர்வர் அப்படின்னா வயக விரிவுகளை வழங்கி. 8. ஃபோல்டர் அப்படின்னா உரை. 9. உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் மொழிகளில் ஒன்றாகவும் திகழ்வது தமிழ் மொழின்னு நம்ம நார்மலாக எடுத்துருவோம், ஆனால் இல்லை அது கிரேக்க மொழி. ஏன்னா உலகின் தொன்மையான மொழி வந்து தமிழ் மொழி இல்லை கிரேக்க மொழி. இது ரெண்டுமே செவ்வியல் மொழி வந்து தமிழுக்கும் உரியது தான், ஆனால் ரெண்டுமே சேர்ந்தது உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் இருப்பது எதுனா கிரேக்க மொழி தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பா விளக்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. பானா என்ன அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. பா எனும் சொல் கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமான, கிரேக்க மொழியோட தொன்மையான காப்பியம் எதுன்னு கேட்கலாம், இலியாத். அப்போ கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமான இலியாத்தில் பாயியோனா அதோட கிரேக்க வார்த்தை இதுதான். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பாயியோனா எனவும் அப்போலோ எனும் கடவுளுக்கு பாடப்படுவது பா எனவும் கிரேக்கத்தில் குறிப்பிடப்படுகிறது. 11. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள், நம்ம பா பார்த்தோம், வெண்பா புளிப்பா வஞ்சிப்பா இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்போ அதில் ஒன்று வெண்பா வடிவ பாடல்கள் சாப்போ என அழைக்கப்படுகிறது. 12. சாப்போ என்பது கிரேக்கத்திலிருந்து லத்தீன் மொழிக்கு வந்து பின் ஆங்கிலத்தில் சாப்பிக் ஸ்டான்ஸா எனப்படுகிறது. இது சாப்போன்றது சாப்பிக் ஸ்டான்ஸா அழைக்கப்படுது எதுனா சாப்போ. சாப்போன்றது கிரேக்க மொழிச்சொல், சாப்பிக் ஸ்டான்ஸான்றது ஆங்கில மொழிச்சொல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 13. பாவின் சுவைகளில் ஒன்றான இலிவரல் என்ற துன்பச்சுவையுனை, இலிவரல்ன்றது துன்பச்சுவை. அப்போ இந்த இலிவரல்ன்றது பாவையோட சுவைகளில் ஒன்று. அப்போ துன்பச்சுவையினை தமிழ் இலக்கணங்கள் சுட்டுகின்றன. கிரேக்கத்தில் துன்பச்சுவையுடைய பாடல்கள் இலிகியா. இந்ததை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எதை குறிக்குதான், இலிகியா, இலிகியா எனப்படுகிறது. 14. கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும் என்பதை கிரேக்க நூல் ஒன்று விளக்குகிறது. அந்த நூல் தான் எரிதிரேசியன் ஆஃப் த பெரிபுலஸ். அந்த நூலோட பெயர் கேட்டால் இதை எழுதிக்கோங்க. இந்த நூலில் எப்படி தமிழ் மொழி சொல் தமிழ்நாடுன்றது குறிப்பிடப்பட்டிருக்கு, அது எப்படின்னா இந்த நூலில் எரிதிரேசியன்றல எரிதிரை அப்படின்ற பொருளில் தமிழ்நாடு வந்திருக்கு. எரிதிரைனா என்ன அப்படின்னா கடலை சார்ந்த பெரிய புலம். தமிழ்நாடு சுற்றி கடல் இருக்கும் இல்லையா, அப்போ தமிழ்நாடு கடலை சார்ந்த பெரிய புலத்தை தான் நம்ம எரிதிரைன்னு சொல்லுவோம். அந்த எரிதிரேசியன்றதில் தான் எரிதிரைன்ற பொருள் இருக்குது. அப்போ கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடல் வழியாக வர எவ்வாறு வர வேண்டும்ன்ற நூல் வந்து இதுதான் எரிதேசன் ஆஃப் த பெரிபுலஸ்ன்றது தான். அவ்வளோதான், பார்ட் 4 முடிஞ்சிருச்சு. அடுத்து இயல் 2 பார்க்கலாம். நன்றி.